சீமான் உயர்த்தும் கையில் ஒளிரும் வெளிச்சம். இன்னைக்கு அது வந்து எங்க ஃபுல் ஸ்டாப் இல்லாம எங்க இல்லாம இருப்பாரு. சீமான் உயர்த்தும் கையில் ஒளிரும், சீமான் உயர்த்தும் கையில் ஒளிரும் வெளிச்சம் ஒண்ணு. இன்னொன்று பாருங்க, சீமான் உயர்த்தும் கையில் ஒளிரும் வெளிச்சம். சீமான் வந்து ஒரு வந்து உயர்த்தும் கையும் ஒளிர்ந்துட்டு ஒரு வெளிச்சம். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமா பார்த்தா, சீமான் உயர்த்தும் கையில் ஒளிரும் வெளிச்சமா இருக்கிறது நம்மளுடைய தமிழரோட அதிகாரம், தமிழீழம், தமிழர் மரியாதை எல்லாமே இருக்கு. அப்படிதான் நான் வந்து அதை நான் பார்க்கறேன். எல்லாருக்கும் சொல்லும்போது வந்து சீமான பத்தி சொல்லும்போது நிறைய பேசினோம். எனக்கு வந்து அவர் எல்லாருக்கும் அண்ணன், எனக்கு ஒரு தம்பி, அவரு எல்லாத்துலேயும் அவர் தம்பி. ஆனால் ஒன்றுத்துல மட்டும்தான் அவருக்கு எனக்கு அண்ணன். ஏன்னா அவர் நான் திரைப்படத்துறையில் அவருக்கு முன்னாடி மனைவி நட்டை வந்து உதவியாளராக இருந்தேன். அவரோட அதிகமாக படம் பண்ணேன், அவரோட பெரிய வெற்றியில் அடைஞ்சேன். அப்போ அவரை பற்றி எனக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு வியப்போ இல்லை, அவர் ஒரு என்ன சொல்ல ஒரு மலைப்போ எதுவுமே இல்லை. சாதாரண ஒரு எனக்கு கீழே இருக்கிற ஒரு அசிஸ்டண்ட்டு இல்லை, என்னோட ஜூனியர் அப்படி தான் அவரை பற்றியான எனக்கு ஒரு அளவு. நான் முதன் முறையாக வந்து கனடா போயிருக்கும்போது அங்கே கனடா தமிழ்ச்சங்கத்தில் அவர் பேசின வந்து ஒரு கேசட்டை வந்து எனக்கு வந்து ஒரு தங்க பச்சை வந்து எனக்கு கொடுத்தாரு. அதான் முதல் முறையாக ஒரு புதிய மனிதனாக நான் சந்திக்கிற ஒரு முதல் இது வந்து. அது ஒரு 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய, நாங்கள் அமெரிக்காவுக்கு ஒரு 30 நாள் அங்கே வந்து பயணம் இதுக்காக போயிருந்தோம். அப்போ வந்து அந்த பயணத்தில் ஒரு தங்க பச்சானை பார்த்தேன், அவர் வந்து எனக்கு கொடுத்தார். அந்த 30 நாளில் நான் ஏறக்குறைய 300 முறை அந்த வந்து அந்த சீமானோட பிரச்சனை கேட்டிருக்கேன். கார் முழுக்க எங்கே போனாலும் எங்கே கார்லேயே தான் நான் முழுக்க பயணம் பண்ணேன். அப்போது இதுவரைக்கும் நான் வந்து இப்போ இங்கே சொன்னாங்க இல்லையா, பல இயக்கங்களை பற்றி சொன்னாங்க. எங்களுடைய குடும்பம் வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை என்ன சொல்கிறது அடிமை போல, இதில் வந்து ஒரு ஃபெனட்டிக்ஸ். நாங்கள்லாம் கலைஞருங்கிற பேரை தவிர கர்நாடகன்னு யார் பேசுனாலும் நாங்கள் கற்பனை. அந்த அளவுக்கு ஒரு வெறி பிடிச்ச குடும்பம். யாராவது வந்து கர்நாடகம் சொன்னாங்கன்னா எங்க அப்பா வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சிருவார். அது போல இருக்கிற குடும்பத்திலிருந்து வந்து நாங்க முதல் முறையா வேற ஒருத்தரோட பேச்சு அதிகமா வந்து ஈர்த்து அதுல வந்து பாதிக்கப்பட்டேன். அந்த ஈர்த்தது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்டு முதல்ல இங்க வந்த உடனே, அதனாலதான் நாங்க வந்து இந்த ராமேஸ்வரம் ஆர்கனைஸ் பண்ணும்போது நான் சொன்னேன், சார் இல்ல சார், சீமானை வந்து நம்ம வந்து ஒரு இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு அறிமுகம் பண்ணணும். நான் நிறைய இடத்துல பேசிருக்கேன், நம்ம பக்கத்துல இருக்கிற சீமான நான் பல முறை அவரோட பயணம் பண்ணிருக்கேன். வந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்து நம்ம முருகதாசுக்கு கல்யாணத்துக்கு போயிடுவோம். இதெல்லாம் போகும்போது அங்கே வந்து எல்லாரும் பாடி சந்தோஷப்படுத்துகிற ஒரு இசைக்கலைஞனா இல்லை ஒரு இயக்குனரா இல்லை நல்லா பேசக்கூடிய ஒரு மனிதராக தான் தெரியுமே தவிர, இந்த தமிழகத்துக்கு வந்து தமிழகத்துக்கு தமிழ் மொழிக்கு போராடக்கூடிய மிகப்பெரிய ஒரு போர்வாளம் பக்கத்திலே இருக்குங்கிறத வந்து நான் அப்போ தான் முதல்ல நான் உணர்ந்தேன். அதனால தான் முதல்ல வந்தவுடனே ராமேஸ்வரத்தில் சீமானோட உரையை இல்லை சீமான் வந்து சொன்னார் எப்படியாவது வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம் தம்பி அப்படின்போது நாங்கள் அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணோம். அதுக்கு பிறகுதான் வந்து தமிழ்நாடு முழுக்க நமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது. இப்போ யார் நம்ம சீமான் யார், சீமான் பின்னாடி இருக்கிற விஷயங்கள். இப்போ நம்ம ஜெகதீஷ் பேசும்போது நல்லா சொன்னார், அது வரைக்கும் வந்து பல வயதானவர்கள் ஜோனா போயிருந்த தமிழகத்தை இல்லை தமிழ் தேசியத்தை இளைஞர்களோட இதயத்தில் கொண்டு வந்து செலுத்துறது தான் இங்கே சீமானோட மிகப்பெரிய வெற்றியே. நாங்களும் முயற்சி பண்ணி இப்போ வந்து விரும்பினாலும் விரும்பாட்டாலும் இன்னைக்கு நீங்க பாருங்க, எதிரிகள் மட்டும் நம்மளை இப்போ சீமான திட்டல, நம்ம தான் திட்டம் நான் சொல்கிறேன். சீமானை இன்னைக்கு வந்து பார்த்தா எதிரிகள் திட்டினாங்கன்னா பரவாயில்ல, நண்பர்கள் கூட திட்டுறாங்க. அதுதான் இப்போ யா, அதாவது வந்து காங்கிரஸ் திட்டினா பரவாயில்ல, பிஜேபி திட்டினா பரவாயில்ல, இல்லை பாதிக்கப்பட்ட திமுக திட்டினா பரவாயில்ல இல்லையா. முந்தானத்து வரைக்கும் நம்ம வந்து பாண்டிச்சேரியிலிருந்து பார்த்த நம்ம நண்பர்கள் வந்து திட்டும் போது ஒரு பயம், ஒரு கேள்வி வருது, எதுக்கு திட்டுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது தான் அப்போதான் மனுஷ புத்திர மாதிரியான மனிதர்களுடைய விளக்கத்துக்கு ஒரு இது வருது, ஒரு பதில் கிடைக்குது. ஒரு வியாபாரி ஆகிட்டார், வேற வியாபாரத்தை பேசுறாரு. அப்போ யாரோட வியாபாரம் பாதிக்கப்பட்டதால இப்ப இவங்கெல்லாம் வந்து இவர் கூக்குறாங்க. இப்போ அதுதான் வந்து இப்போ அந்த கேள்வியே, இவங்களோட வியாபாரம் பாதிக்கப்பட்டதால. அழகா சொன்னார் வந்து கலைக்கோட்டு உதயம் வந்து மிக அழகா சொன்னார். இப்போ நான் வந்து நிறைய நண்பர்கள் இப்போ வந்து நான் எல்லா மேடைக்கும் போகுது. நான் என்ன நினைக்கிறேன்னா தமிழன் சொல்லியிருக்கிற எந்த மீட்டிங்கும் நான் போவேன். அது நாம் தமிழன் மட்டும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இல்லாமல் பாமகவாக இருந்தாலும் வைகவாக இருந்தாலும் இந்த எந்த மீட்டிங் போகும்போது என்னோட ஒரே கருதுன்னா நம்ம சகோதரர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது. எதிரிகள் நிறைய இருக்கும்போது ஏன் நீங்கள் விமர்சனம் பண்ணிக்கிறீங்கன்னா, இப்ப இவங்களுடைய வியாபாரத்தை வந்து பாதிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதால தான் இந்த வந்து விமர்சனமே இப்ப வந்து இப்ப எல்லாரும் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து இதை பத்தி பெரிய கவலை வந்து பட வேண்டிய அவசியம் இல்லை.
நல்லா ரெண்டு பேசுனதுல வந்து நான் சொன்ன விஷயங்களை வந்து ஜெகதீஷ பாண்டியனும் கலைக்கோட்ட உதயும் அழகா சொல்லிட்டார். ஏன்னா கலைக்கோட்ட உதயம் வந்து சாதாரண ஆள் இல்லை. முதல்ல பேசும்போது அவர் வந்து உண்மையோட விளிம்பில் இருந்து அந்த உண்மையை உற்சாகத்தில் பேசினார். அடுத்த வாரத்தில் வந்து தமிழ் தொலைக்காட்சியோட உரிமையாளர் தான் மாறிட்டேன். ஏன்னா கலைக்கோட்ட உதயம் சொன்னது பாருங்க, அதாவது என்னன்னா கோடீஸ்வரன், நிச்சயமா ஒரு கோடீஸ்வரன் தான். ஏன்னா இன்னொரு விஷயம் அவர் சொன்னார், எம்எல்ஏ ஆகும் வந்து நம்பிக்கை சொன்னார் பாருங்க, நிச்சயமா ஒரு ஆயுள் காமிச்சுருவார். ஏன்னா சாதாரணமாக ராஜ் டிவியில் ஒரு சின்ன விளம்பரங்களை வந்து கலெக்ட் பண்ணி அது நடத்துகிற ஆள் கூட இல்லை, அது சின்ன விளம்பரங்களை கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அப்போது அப்படிதான் தெரியும் கலைக்கோட்டத்தை எடுத்து. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவர் தமிழ் தொலைக்காட்சியை தனிப்பட்ட முறையில் நிர்வாகம் பண்ணக்கூடிய சொந்தமாக நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையாக மாறிட்டார். இது வந்து நாங்கள் வந்து 500 ப்ரொடியூசர்ஸ் நினச்சி கூட முடியாத விஷயம், தமிழ் திரைப்பட துறையே நினைச்சு கூட முடியாத ஒரு விஷயத்த நீங்க சாதாரணமா மனிதராக இருந்து நடத்தி காமிச்சிட்டீங்க. அந்த வகையில வந்து நீங்க மிகப்பெரிய ஆள். அது மட்டும் இல்லாம இவர் ஒரு சொன்னார் பாருங்க, நம்ம பச்சை பெண் பேசும்போது சொன்னார் பாருங்க, நாங்க வந்து ஒரு போர்க்கு இதுல வந்து முற்றுகையில இருந்து அந்த வெள்ளி தட்டை தூக்கி உள்ள போட்டாங்க, அடுத்த வேலை உணவு வந்து நான் உள்ளதான் சாப்பிடுவோம்னு சொன்ன அந்த பண்பு இருக்கு இல்லையா, அந்த குணம் வந்து நம்மளோட தமிழரோட குணம். அது இன்னைய வரைக்கும் இவர் வரைக்கும் வந்திருக்கு. இது எப்படின்னா ஓயாதலைகளோட முதற்கட்ட ஒரு போர் தொடங்குது. போர் தொடங்கும் போது இலங்கை ராணுவம் வந்து ஒரு 15,000 பேர் உள்ள மிகப்பெரிய ஒரு இதுதான் ஓயாதலைகள் வந்து வெற்றி பெற போறாங்க. அப்ப அவங்க போகும்போது 460 பேர் கொண்ட தமிழ் விடுதலை புலிகளோட அமைப்பு இது வந்து படை வந்து அவங்களை தாக்க போகுது. அவங்க வந்து அப்ப 30 படைகளை வந்து இறங்குறாங்க, இந்த கரையில வந்து இறங்குறாங்க. இங்க நடுவில் வந்து அதனுடைய தாக்கப்பட வேண்டிய கோட்டை இருக்கு. அப்போ வந்து இறங்கினோடனே இந்த 15 போட்டை இறக்கிட்டு ரிட்டர்ன் ஆகுது. அது வரைக்கும் இந்த படை வீரர்களுக்கு தெரியாது, வரப்போகிற இந்த கேடர்ஸுக்கு தெரியாது, இந்த போட் வந்து இப்போ போய் இவங்க அட்டாக் பண்ணிட்டு திரும்பி வரப்போ நினைக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை போட்லாம் திரும்ப தலைவர் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாரு, எடுத்துகிட்டு வர சொல்கிறார். அப்போ நம்ம எப்படி போகிறது நாங்கள் இந்த படத்தை வந்து நிற்க சொல்லியிருக்கு போட். இப்போ கடந்து வந்தால் உயிரோடு இருந்தால் இந்த படங்களை வந்து நீங்கள் ஏற முடியும், நம்பிக்கை வந்து அந்த நம்பிக்கை வந்து நீ வெளியே இருக்கிற வெள்ளி தட்டு எடுத்து நான் மதிய வேலைக்கு அடுத்த வேலை உணவு வந்து உள்ளுலாம் சாப்பிடுவோம் நினைக்க சொன்ன அந்த நம்மளுடைய புறநானூற்றுடைய நம்பிக்கை ஓயாதலைகளில் 460 பேரை வச்சுட்டு 15,000 பேரை வெற்றி கொள்ள முடியுங்கிற நம்ம பிரபாகரனுடைய வெற்றி. நான் நாகர்கோவில் எம்எல்ஏ ஆதி கவுன்சில் சொன்ன நம்மளுடைய கலைக்கோட்டை வரைக்கும் நம்மகிட்ட வந்து சேர்ந்திருக்கு. அதனால இந்த வெற்றி நிச்சயமான மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ஏன்னா இந்த புக் புத்தகத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து மிக அழகாக குறிப்பிட்டிருக்கேன். அவருடைய எழுத்து வன்மை வந்து மிக அழகாக இருக்கு. அது ஒரு வரி தான், அதில் வந்து அந்த ஒரு வரியே ஒரு தகப்பனாக வந்து நான் உணரும் போது இது போல தான் ஒவ்வொரு இதுவும் வந்து அந்த உணர்தலில் தான் இருக்குது. ஒரு ஒரு இப்போ எங்கள் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ணுவோம், மாற்றும்போது வந்து இந்த பழைய இதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணும்போது என்னோடய மகளோட ஒரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் இருக்கு. அது வந்து ஸ்கூல் முடிச்சிட்டாங்க, அடுத்த வந்து ஒரு சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிறாங்க, அங்கே போய் படிக்க போகிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் விட்டு அது பழைய இதில் குப்பையில் போடுறாங்க. இன்னும் டக்குன்னு எனக்கு வந்து கோபம் வந்து அளவிட முடியாத கோபம், டக்குன்னு எடுத்து அதை நான் வச்சுட்டேன். வச்சுட்டு இதே அறிவில் அவனுக்கு நான் திட்டுறேன். திட்டும் போது இல்லை இது பழசு தானே அப்படின்னா, ஒரு பழைய ப்ராகிரஸ் ரிப்போர்ட் என்ன பண்ண போறீங்க, அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பழைய ப்ராகிரஸ் ரிப்போர்ட். ஆனால் என் ஒரு தகப்பனா எனக்கு வந்து என் மகளோட 1 வருஷம், அதுதான் தகப்பனோட உணர்வு. அப்போ எழுதி கொடுக்குறவனுக்கு வந்து அதில் என்ன இருக்குன்னா, இது வந்து தன் மகளுக்கு தான் கொடுக்குற தான் முகம் அது. அது எடுத்து மடிக்கும்போது மடிக்கிறவனுக்கு பேப்பர், ஆனால் அதை எழுதி கொடுத்தவனுக்கு அது உயிர். அது அந்த உயிரை கரெக்டாக வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்ட பிறகு மயிலருக்கு சொந்தக்காரன் அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மனித சிந்தையோட எழுத்து வண்ணம். அந்த வண்ணம் தான் அந்த எழுத்து பயிற்சி தான் வந்து பல போராட்டவாதிகளை இல்லை வந்து பழைய புதிய தமிழகத்தை இன்னைக்கு வந்து நமக்கு நிலைநாட்ட போகுது. அதுக்காக அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். நிச்சயமாக வந்து இன்னும் நிறைய ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சா, நான் டைம் இல்லாதா இதோட நான் வந்து என்னோடய உரையை முடிச்சு விரும்புகிறேன். நிச்சயமாக அடுத்து வரப்போகிறேன். நான் இன்னொரு விஷயம் மட்டும் இதை மட்டும் நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து யார் நம்ம விமர்சனம் பண்ணாலும் நம்ம வந்து தமிழர்கள் யாரும் விமர்சனம் பண்ணக்கூடாது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏன்னா இப்போ நான் வரும்போது நான் 4-5 பாக்கெட் இருக்குது,
இங்கே இருந்து பாக்கெட் வந்து கொஞ்சம் பணம் எடுத்து செலவு பண்ணேன். இது முடிஞ்சுனா அடுத்த பாக்கெட் எடுப்பேன், அடுத்த கீழ் பாக்கெட் எடுப்பேன், அப்புறம் சைட் பாக்கெட் எடுப்பேன், பின்னாடி பாக்கெட் எடுப்பேன். அதுபோல தமிழர்களுடைய அனைத்து பாக்கெட்டும், இது டிஎம்கே, இது விடுதலை சிறுத்தைகள், இது வந்து இது மாதிரி தான், இதில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களும் நம்மளுடைய தமிழர்கள். நிச்சயமா இவங்களா தான் நம்மளுடைய தொண்டர்கள். வேற ஒரு இடத்துல இருக்காங்க. எப்படி வந்து ஒரு என்ன மாதிரி ஒரு ஃபெனடிக்ஸ் வந்து எப்படி வந்து நாம் தமிழர்கள் அறிவு எனக்கு வந்து தோணுச்சோ, அது மாதிரி எல்லா தமிழர்களுக்கும் ஒரு கட்டத்தை தோணுதான் போகுது. அதனால அவங்க எல்லாரும் தெரிஞ்சா வந்து இவங்களால ஏமாற்றின தலைவர்கள் வந்து வீட்டுக்கு வந்து போறாங்க. ஒரு புதிய அரசாங்கத்தை நம்ம நிறுவ போறாங்க. அந்த நிறுவப்போற அரசாங்கம் இப்போ ஜெகதீசன் பாண்டி சொன்ன மாதிரி, இல்லை வந்து தென்னரசு சொன்ன மாதிரி, அதாவது வந்து நம்மளுடைய பதிவு இல்லைங்கிறத போது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது எழுத்தாம போயிட்டாங்களா, இல்லை வந்து மறைச்சிட்டாங்களா. அதே ராஜராஜ சோழன் காலத்துல தான் வந்து திருவாசகம் வந்து மறைக்கப்படாமல் இருந்திருக்கு. அப்போ நம்மள மாதிரி தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய என்னன்னா ஒரு தெனாவட்டு இல்லைனா வந்து அது பதியணுங்கிற ஒரு இது இல்லாமல் போனதுனால திருவாசகம் இருந்த காலத்துல நம்மளுடைய மற்ற அறிவியல் உண்மைகளோ இல்லை வந்து நம்மளுடைய மருத்துவ உண்மைகளோ காணாமல் போனது எப்படி? அது வேற ஒரு ஆரிய மூலமாகவோ இல்ல வேற ஒரு வடமொழி மாறினது எப்படி? திருவாசகம் மட்டும் இருக்கு இல்லையா? அப்ப அதனுடைய அதனுடைய என்ன சொல்ல இம்பார்ட்டன்ஸ் தெரியாம போனதாலதான் நம்ம ஆட்கள் கொஞ்சம் லூஸ் போயிட்டோம். ஏன்னா கடலோடி வந்து இமயத்துல கொடி பதிச்சு, பர்மால கொடி பதிச்சு, ரங்கோல கொடி, அதெல்லாம் கொடி பதிச்சு திரும்பி வந்துட்டோம். அன்னைக்கு அந்த நாட்டை நம்ம கேப்சர் பண்ணியிருந்தா இங்க வந்தவங்களா இன்னைக்கு வந்து நம்ம ஊர்ல தஞ்சாவூர்ல மராத்திரிகளோ எல்லாரும் தங்கினா மாதிரி எல்லாரும் நம்ம ஊர்ல அங்க போய் தங்கி இருந்தாங்கன்னா இன்னைக்கு உலகம் நமக்கு சொந்தமா இருக்கும். நம்ம உலகம் சொந்தமால ஒரு பெருமைக்காக நான் போனேன் கொடி நாட்டிட்டேன், நான் போனேன் கல் எடுத்துட்டு வந்தேங்கிற அந்த பெருமையோட நம்ம நின்றுட்டதாலதான் இன்னைக்கு நம் பெருமை மற்றவங்க தெரியாம போயிடுச்சு. அந்த பெருமை இழந்த நம் பெருமையை, இழந்த சுயமரியாதை நாம் தமிழர் நிச்சயமாக வென்றெடுக்கும்.